பாகர்தா இவ பத்தௌ பா பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி மேன்மைகள் சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நலி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் தை மாதம் பதின் ஆறாம் நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்று வளர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கின்ற வகையிலே அமைய வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து இன்று வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாளுடைய வழிபாடுகள் இந்த தை மாதத்திலே இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சிறப்பான வழிபாடுகள் பிரார்த்தனைகளுக்கு உரியதாக அமைந்திருப்பது பொதுவாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த ராகு கால நேரத்திலே அம்பாளுக்கு இந்த வளத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுது குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லாவிதமான விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் நாம் அடைகின்ற வகையிலே அமைந்திருப்பது அத்தோடு இன்றைய தினம் இந்த நாயன்மார்களுக்குள்ளே சண்டேஸ்வர நாயனாருடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருப்பது இந்த சண்டேசர் என்பது ஒரு பதவி இப்போ நாம் நிமித்தமாக இவர் கணக்காளர் இவர் முதலியார் என்ற ஒரு பதவிகள் இந்த சண்டேஸ்வர பதவி என்பது ஒரு அபரிமிதமான பதவி இந்த பதவியிலே பலர் அமர்ந்திருந்திருக்கின்றார்கள் பிரம்மா சண்டேஸ்வர பதவியில் இருந்திருக்கிறார் ஜமதர்மன் இருந்திருக்கிறார் இங்கே இப்பொழுது நாங்கள் ஆலயங்களில் இந்த சண்டேஸ்வர நாயனாராக நாயனாரை என்கின்ற சிறப்போடு கூடியதாக இந்த சண்டேஸ்வர பதவியை பெற்றிருப்பவர் வியாச சர்மன் என்கின்ற இந்த பக்தன் சிவனை இடைவிடாது எந்த நேரம் சிவசிந்தனையோடு இறைவனை பார்த்த வண்ணம் இறைவனுடைய சொத்துகளுக்கு யாரும் திருடாத வண்ணம் காவலாக இருப்பவர் இந்த சண்டேஸ்வரன் இந்த சிவனுடைய ஆலயங்களிலே விநாயகர் ஆலயத்தில் எல்லா ஆலயங்களும் இந்த சண்டேஸ்வரர் என்று இந்த மூலமூர்த்திக்கு அருகிலே மூலஸ்தானத்தை பார்த்த வண்ணம் அமர்ந்திருப்பார் அவர் ஒரு சிவ சொத்துக்களை பிறர் அபகரிக்காத வண்ணம் பாதுகாக்கின்றவராக இந்த சண்டேஸ்வர நாயனார் அவருடைய குருபூஜை பூஜை நாலு பொதுவாக பல இடங்களிலே இந்த சண்டேஸ்வரர் பூஜை முடிந்ததும் எல்லோரும் அந்த தங்களுடைய துணியிலிருந்து ஒரு நூலை எடுத்து அங்கே போட்டுக்கொண்டு வழிபாடு செய்வார்கள் கைகளை தட்டி வழிபாடு செய்வார்கள் எல்லாம் பல இடங்களே பலமாக இருக்கின்றது ஆனால் அங்கே அந்த கைகளை தட்டுவதை விட கைகளை துடைத்து கொள்ளுவது அவ்வாறு துடைக்கிற பொழுது சத்தம் வருவதனாலே அது பிறகு பிற்காலத்தையே கை தட்டுவதென்று வந்தது கையை தட்டுவதென்பது என் கையிலே நான் இதையும் சிவன் சொத்தை கொண்டு செல்லவில்லை என்று கைகளை துடைத்து என்னை காத்திருள்ள வேண்டும் நான் இந்த ஆலயத்தில் வந்து இறைவனுடைய பிரசாதத்தை மட்டுமே கொண்டு செல்லுகிறேன் என்று அவருக்கு ஒரு தகவலை அறிவித்தலை கொடுக்கின்ற வகையிலே வழிபாட்டுக்குரியவர் தான் இந்த சண்டேஸ்வரன் ஆயனார் இப்பொழுது நாங்கள் அந்த கைகளை தட்டி போவது என்பது மாறி சத்தம் வருத்தக்கதாய் இப்போ கையை தட்டினால்தான் சண்டேஸ்வரர் வழிபாடு அவர் இறைவனை தியானித்த வண்ணம் அமர்ந்து இருக்கின்றவர் இறை சிந்தனையிலே இருக்கின்றவர் அவர் முன்னே கைகளிலே நாம் எதையும் சிவன் சொத்தை கொண்டு செல்லவில்லை என்று அவர் முன்னே கைகளை துளைத்து துளைக்கின்ற பொழுது சத்தங்கள் வர செய்யும் வழிபாடு செய்கின்ற வழிபாட்டுக்குரிய சண்டேஸ்வர நாயனோடைய குரு நாளும் இன்றைய தினத்திலே இந்த தை மாதத்திலே பல்வேறு சிறப்புகள் வர இருக்கின்றது இன்னும் தை அமாவாசை ஒரு அதி உன்னதமான சிறப்பு அபிராமி அந்தாதி என்கின்ற நூறு பாடல்களை அபிராமிப்பட்டர் நமக்காக கொடுத்த அந்த நாளும் இந்த தை மாதத்து அமாவாசை புஷ்ய அமாவாசை நாள் அவர் அவற்றை நாம் சிந்தனைக்கு கொள்ளுவோம் என்று கூறி டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபுடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபாம்